வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு துயரமான செய்தி. நடிகர் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய வெங்கட் சுபா என்கிறவர் வந்து இன்றைக்கி கொரோனாவால் வந்து மரணித்து விட்டார் அப்படிங்கிற செய்தி நான் இப்போ தான் படித்தேன். கேட்குறதுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் இந்த கொரோனா பீரியடில், அதுவும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து சினி உலகத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து இழந்தாச்சு. அதில் மெயின்லி பார்த்திங்கன்னா இந்த கொரோனாங்கிறதால தான் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இறந்துருக்காங்க. எல்லோரும் வந்து விழிப்புணர்வோடு இருங்க, தயவு செஞ்சு சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், மாஸ்க் போட்டுக்குங்க, கைகளை சுத்தமாக கழுவிக்கணும், அப்பப்போ கழுவி அடிக்கடி வெளியில் போயிட்டு வந்தாலும் கழுவிக்குங்க. எல்லோரும் சொல்கிறத நானும் சொல்கிறேன், நான் ஒன்றும் புதுசாக எதுவுமே சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து எத்தனை வாட்டி சொன்னாலும் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இங்கே ஏற மாட்டேங்குது மண்டைக்குள்ளே. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க, அதாவது உங்களை பற்றி யோசிக்கிற விட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி யோசிங்க. உங்களுக்கு வந்து இந்த கொரோனா வந்து உங்களுக்கு தொட்டுனா உங்களால் வந்து உங்கள் குடும்பத்தினருக்கும் தொற்றும். நேற்றைக்கு கூட ஒரு நியூஸில் பார்த்தேன், ஒரு அம்மா வந்து ஒரு வயசான அம்மா 70 வயசு பாட்டி ஒருத்தங்க, 4 பசங்களும் வந்து கொரோனாவால் இறந்துருக்காங்க. அந்த தூரத்தில் அவங்களும் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இது நிறைய பேர்த்துக்கு வந்து கொரோனாவா நமக்கு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஸோ சேஃப்டியை ப்ரையோரிட்டைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இந்த இதுலேருந்து கண்டிப்பாக எல்லாமே மீண்டு வந்துடுவோம். அது வரைக்கும் நம்ம பண்ண வேண்டிய கடமைகளை கரெக்டாக பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஐ காட் டு சே கைஸ். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் ஸ்டே சேஃப். தேங்க்யூ.